திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கடன் வாங்கி தருப்பதாக கூறி பண மோசடி செய்த நிதி நிறுவன அலுவலகங்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். துத்திப்பட்டு பகுதியில் திருநெல்வேலியை தலைமை அலுவலகமாக கொண்டு தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் அலுவலர்கள் கடன் வாங்கி தருவதாக கூறி பெண்கள் மற்றும் கூலி தொழிலாளர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதேபோல் வாலியம்பாடி கோணாமேடு பகுதியில் உள்ள அலுவலகங்களில் பணம் கட்டி ஏமாந்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள அலுவலகங்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரிப்பால் வியாபாரிகள் முருங்கைக்காயை விற்பனை செய்ய முன்வரவில்லை. கிருஷ்ணகிரியில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக முருங்கைக்காயின் பூக்கள் உதிர்ந்து காய்ப்பு காய்க்கவில்லை. மேலும் அதிக பனிமூட்டம் காரணமாக பூக்கள் கருகியதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இதனால் போச்சம்பள்ளி வார சந்தையில் கடந்த வாரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் தற்போது 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் பெங்களூருவிலிருந்து வரும் முருங்கைக்காயின் விலை 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் சிறு வியாபாரிகள் முருங்கைக்காயை வாங்கி விற்க முன்வரவில்லை. ஈரோடு மாவட்டம் மாந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் துவரை பருப்பின் விலை கட்டுப்படியாகவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் துவரை உள்ளிட்ட பல்வேறு விவசாய விளைபொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் ஆந்தியூரை சுற்றியுள்ள விவசாயிகள் சுமார் 1100 மூட்டைகள் துவரை பருப்பு விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதைத் தொடர்ந்து 500 ரூபாய்க்கு கீழ் விலை குறைவாக ஏலம் போனதால் பாதிக்கப்பட்ட துவரை விவசாயிகள் விற்பனை கூடத்தின் மேற்பார்வையாளரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகள் கோரிக்கையை அதிகாரிகள் ஏற்காததால் ஆவேசமடைந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பவானி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்யாத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பர்கூர் அருகே பட்டப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் மஞ்சுளா மாதப்பன். இவர் கடந்த சில நாட்களாகவே மக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சில மாதங்களாக நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்து வைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பர்கூர் காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் பூர்வீக சொத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வன அலுவலர் புகார் அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சமூக காடுகள் மற்றும் விரிவாக்க கோட்ட வன அலுவலராக பணிபுரிந்து வருபவர் மகேந்திரன். இவருக்கு சொந்தமான பூர்வீக நிலம் ஓசூர் அருகே உள்ள மத்தியகிரியில் உள்ளது. சுமார் 2 கோடி மதிப்புள்ள இந்த பூர்வீக சொத்தின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் சரணிடம் வன அலுவலர் மகேந்திரன் கிராம மக்களுடன் சேர்ந்து புகார் மனுவை கொடுத்தனர். அந்த மனுவில் நில மோசடியில் ஈடுபட்டு வரும் நில புரோக்கர் நாராயணன், முருகேசன், பைனான்சிய தயானந்தன், பத்திர எழுத்தர் சண்முகம் ஆகியோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராசுரம் கோவிலுக்கு தாலி கயிறுடன் வந்த இந்து மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காதலர் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள பூங்காவுக்கு ஏராளமான காதல் ஜோடி வருவது வழக்கம். இங்கு தினமும் காதல் ஜோடிகள் பலர் வந்து எல்லையை மீறிய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராசுரம் கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளுக்கு
திருமணம் செய்து வைக்கும் முயற்சிகள் ஏந்த மக்கள் கட்சி அனுமன் சேனா சார்பில் தாலி உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களுடன் கோஷங்களை எழுப்பி கோவிலுக்கு வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் காவல்துறையினர் ஏந்த மக்கள் கட்சியினரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் அங்கு வந்த காதல் ஜோடிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பினர்.